மாமா, மேல குமார் மாமா மட்டும் இருக்காரு, சந்தோஷங்க. சாமி ரூம் வாசல்ல அவன் அழுதுட்டு இருக்கான். சந்தோஷ், என்னடா தங்கம், எங்க அம்மாவை என்கிட்ட திருப்பி கொடுன்னு நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க சித்தி. சரி வா. அம்மா வந்துருவாங்களா சித்தி? இது பாரு, அம்மா வந்தாலும் வரலனாலும் நான் இருக்கேன்டா. இனிமே நான் உனக்கு சித்தி இல்ல, நான் தான் உன்னோட அம்மா, சரியா? ஆனா தூங்க போறப்ப அம்மா ஞாபகம் வருதே. எனக்கு அழுகையா வருது சித்தி. இது பாரு சந்தோஷ், அழதடா. நான் உனக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன், குடிக்கிறியா? வா. இங்கதானா? இந்த வீடு தானே? சார், யார் யார் நீங்க? டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை சார், கார்பரேஷன்ல இருந்து வர்றோம். கொசு மருந்து அடிக்கணும். கையில என்ன நோட்டு? மருந்து அடிச்சுட்டு வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கணும் சார். அதான் அந்த நோட்டு. இப்பதான் சார் வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீடு 5வது வீடு. ஐடி கார்டு காட்டுங்க சார். நாங்க கான்ட்ராக்ட் லேபர் சார், எங்களுக்கு ஏது சார் ஐடி? சரி, வீட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, இங்க மட்டும்தான் அடிக்கணும். இங்க மட்டும்தான் சார் அடிப்போம், வெளியே மட்டும் அடிச்சுக்கிறோம். செடி அதிகமாக இருக்கிறதெல்லாம் சார் அடிப்போம். சரி, ஓகே சார். இங்கே செடி அதிகமாக இருக்க உங்களை கொசு கடிக்கல? இது கடிக்குது, போய் வேலையை பாருங்க. சரிங்க சார், வா. அழாதரா. சந்தோஷ் எப்ப சமாளிக்க போறோம்? சமாளிச்சுதாண்டா ஆகணும். அவனும் நம்ம குழந்தைதான். இனிமே அவனுக்கு நாம தான் எல்லாமே. சத்யா, கொடு, நான் கொடுத்துட்றேன். குழந்தை தனியா இருக்கு, நீ போ. சரி வாடா. டேய், அங்க முடிஞ்சதுல இந்த பக்கமா வா. என்னங்க உடம்புல சுடுது? ஆமா, காய்ச்சல் அதிகமா இருக்கு. வா, ஹாஸ்பிட்டல் போலாம். நான் இன்னும் சமைக்கலங்க. நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன், அவங்க சமைச்சிருவாங்க. நீ வா, போலாம். சரி 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 சரி. ராஜு, மகா பாப்பா காய்ச்சலா இருக்கு, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு. சரிடா, வா. நல்லா அடிச்சு விடு. அந்த பக்கம் பாரு. யார் நீங்க? சார், கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கோம் சார், கொசு மருந்து அடிக்க. ஓ சரி. மேடம், எங்க போறீங்க? அது சார், குழந்தைக்கு ஃபீவரா இருக்கு, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். நானும் வரேன் மேடம். இல்ல, 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்கு, நாங்களே போயிட்டு வந்துடுறோம். மேடம், கொசு ஜாஸ்தியா இருக்கு, அதான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இப்ப மருந்து அடிச்சிடறேன் மேடம். சரி சரி, நீ போய் வேலையை பாரியா. சரிங்க சார். அப்ப அந்த பக்கமா. மோனி, உனக்காக டீ எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிமா. எனக்கு ஒண்ணு வேண்டாம் போ. மோனி, இப்படி வா. உனக்கு பசிக்கவே இல்லையா? கொஞ்சமாவது டீ குடிமா. வேண்டாம் போ. ஏன் இப்படி பண்ற? என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம். உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இங்க வா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணு வேணாம். எனக்கு கொண்டு போய் அப்பா கிட்ட விடு. நீ ஒரு கொலகாரி, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவ்வளவு திமிரா போச்சா உனக்கு? நீ பட்னியாவே கட. சொல்லு, போன காரியம் முடிஞ்சதா? இல்லை மேடம், எதிர்பார்க்காத ஒரு சிக்கல் வந்துருச்சு. இடியட்ஸ், சொதப்பிட்டீங்களா? இல்லை மேடம், நீங்க சொன்ன மாதிரி உள்ள போயிட்டோம். ஆனா அப்புறம் ஒரு பிரச்சனை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஷோ, என்னையா சொல்ற? மேடம், நாங்க பக்கத்துல போறதுக்கு முன்னாடியே புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேரும் குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்களால ஃபாலோ பண்ண முடியல மேடம். இப்போ என்ன பண்றது மேடம்? சரி, ஓகே, நீங்க அங்கேயே இருங்க, நான் வேற ஐடியா பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். சரிங்க மேடம். என்னாச்சு மேடம்? அன்எக்ஸ்பெக்டடா அந்த குழந்தைக்கு உடம்புக்கு முடியாம போச்சாம். ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களாம். அடடா, அப்படின்னா குழந்தையை தூக்க முடியாதா மேடம்? யார் சொன்னா? அவங்க வழக்கமா குழந்தைய எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க போய் நானே குழந்தைய தூக்க போறேன். மேடம், நீங்களே வா. உங்களை யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? முகத்தை கூட மறைச்சிக்க தெரியாத முட்டாள்னு நினைச்சியா? எப்படி தூக்கணும், எப்படி தப்பிக்கணும்னு கிளியரா பிளான் பண்ணிட்டு தான் போறேன். குழந்தையோடு தான் வருவேன். ஆ, மோனிகாவை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் மேடம். அவ ஏன் பொண்ணு, அவளை நான் மிரட்டுவேன், அடிப்பேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்களும் அப்படி ஏதாவது செஞ்சீங்க? ஐயோ, பக்கத்துலயே போக மாட்டேன் மேடம். ஜாக்கிரதை, என் பொண்ணு வேற யாரும் மிரட்டுறது எனக்கு பிடிக்காது. அவ தப்பிச்சிராம மட்டும் கவனமா பாத்துக்கோங்க, அது போதும். ஓகே மேடம், நல்லா பாத்துக்கிறேன். சரி, நீங்க வாங்க போறோம். ஓகே மேடம். என்னங்க சார் வேணும்? எங்க வீட்டுக்கார ஊர்ல இல்ல. உங்க புருஷன் ஊர்ல இல்லன்னு உங்களுக்கு தெரியும். உள்ள வாங்க, விசாரிக்கணும். ஓம்பர் தான பொண்ணமா? ஆமா சார். மணியோட வைஃப் தான நீ? ஆமா சார். இது யாரு? என் பொண்ணு சார். உன் வீட்டுக்கார எங்க போயிருக்கான்னு தெரியுமா? சென்னைக்கு போயிருக்காரு சார். ஏதோ கட்சி வேலையா போறேன், வரதுக்கு 4-5 நாள் ஆகும்னு சொன்னாரு. நீங்க உட்காருங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டும். இடையில ஏதாவது ஃபோன் பண்ணானா? இல்ல சார், எப்பவுமே வெளியூர் போனா தினமும் ஃபோன் பண்ணுவாரு. ஆனா இந்த தடவை ஃபோனே பண்ணல சார். நீ ஏதாவது ஃபோன் பண்ணி பாத்தியா? காலையில இருந்து 10 தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் சார். ஆனா அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. உன் ஃபோன் எங்க? குடு. எதுக்கு சார்? குடுன்றல்ல. லாக் ஓபன் பண்ணு. உன் புருஷன் லேடிஸ் விஷயத்துல எப்படிமா? புரியல, என்ன சார் கேக்குறீங்க? இதை விட எப்படிமா கேக்குறது? உன்னை தவிர அவன் வீட்டுக்காரனுக்கு வேற ஏதாவது கனெக்ஷன்? சார், போலீஸ்காரங்கன்னா என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. அவரு அரசியல்ல இருக்காரு, சின்ன சின்ன தப்பு வேணாலும் பண்ணிருப்பாரு, இல்லன்னு சொல்லல. ஆனா பொண்ணுங்க விஷயத்துல அவரு தங்கம். என்ன தவிர வேற எந்த பொண்ணை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. இல்லம்மா, நிச்சயமா அந்த ஆளுக்கு வேற பொண்ணோட தொடர்பு இருக்கு, அத சொல்லு. போதும், உங்க போலீஸ் வேலையை என்கிட்ட காட்டாதீங்க. என் வீட்டுக்காரரை பத்தி இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். முதல்ல வெளியில போங்க. ஓ, அப்படியா? சரி, முதல்ல இந்த போட்டோ வீடியோ எல்லாம் பாரு. அதை எதுக்கு நான் பார்க்கணும்? ஏமா, இதுல இருக்கிறது உன் புருஷன் தாமா. பாரு, ஒன்னும் தப்பு இல்ல. உண்மை தெரிய வேண்டாமா? என்ன ஷாக் ஆயிட்ட? இன்னும் தள்ளி எல்லாத்தையும் பாரு. கண்ணு, நீ மேல போய் படிமா. சரிமா. ஐயோ, போதும் சார், போதும். இதுக்கு மேல நான் பார்க்க விரும்பல. அட பாவி மனுஷா, நீ நல்லவன் தானே, நான் நம்பினேன். உன்னை நம்பி தானே என் அப்பனை ஆத்தலை விட்டு ஓடி வந்தேன். இப்படி ஏமாத்திட்டியா? உன்னோட ராமனும் அந்த பொம்பளையும் சேர்ந்து எடுத்த போட்டோ தான் இது. இந்த போட்டோ வீடியோலாம் எடுத்தது உன் புருஷன் தான், தெரியுமா உனக்கு? ஐயோ 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 ஐயோ, நான் மோசம் போயிட்டேன், மோசம் போயிட்டேன் சார். நிச்சயமா இந்த வேலையை என் புருஷன் செஞ்சிருக்க மாட்டாரு சார். அந்த பொம்பளை தான், அவ யாரும். அவதான் என் புருஷனை மயக்கி இப்படி செஞ்சிருக்கணும். எங்க அவரு? நான் உடனே அவர்கிட்ட பேசணும் சார். அதாம்மா நாங்களும் தேடிட்டு இருக்கோம். உங்ககிட்ட போய் சொல்லிட்டு மெட்ராஸ்ல போய் அந்த பொம்பளையோட கூத்தடிச்சிட்டு இருக்கான். நீ அவன ராமன் நல்லவன் சொல்லி நம்பிக்கிட்டு இருக்க. ஐயோ, நம்புனே மனசார நம்புனே. அந்தாலும் என் மேல காட்டின பெரியவளை நெஞ்சோட நம்புனே. ஐயோ, ரெண்டு பேருமே சேர்ந்து உன்னை முட்டாளாக்கி இருக்காங்க. அவன் சொன்ன பொய்யெல்லாம் நம்பிட்டு நீ உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன செய்ய போற? அப்படியே போட்டு விட்டுற போறியா? ஐயோ எப்படிங்கயா முடியும்? பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன், அவளை யாரு கரை சேர்ப்பா? இனி யாரு எங்களுக்கு கஞ்சி ஊத்துவா? நல்லவன கேட்டவன புருஷன் ஒருத்த வேணாமா? என்ன நடந்தாலும் சரி அவரை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சொல்லுங்க எங்க அவரு? அவர் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இருக்காரு. உன் புருஷன் உனக்கு வேணும்னா எங்களுக்கு ஒத்துழைக்கணும், முடியுமா? என்ன வேணாலும் செய்யறேன் சார், என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எங்க மேலதிகாரிக்கு போன் போட்டு கொடுக்குறேன், அவர்கிட்ட உண்மையை பேசு. நிச்சயமா உன் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுப்பாரு, அந்த பொம்பளை கிட்ட இருந்து வெளியே கொண்டு வந்துருவாரு. சரிங்க சார், யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். அந்த அம்மா கிட்ட பேசிட்டேன் சார். அந்த அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? ஆமா சார். நான் சொன்னபடி பேசுனீங்களா? ஆ பர்ஃபெக்டா பேசிட்டேன் சார். நம்ம நினைச்ச மாதிரி அந்த அம்மா பெரிய சோகத்திலையும் கோவத்திலையும் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொன்னாலும் அந்த அம்மா கேட்பாங்க சார். சரி போன அந்த அம்மாட்ட கொடுங்க, நான் பேசுறேன்னு சொல்லி கொடுங்க. ஓகே சார். இந்தாம்மா இங்கே வாமா, எங்கள் மேலதிகாரி பேசுகிறாரு, ரொம்ப நல்லவர். உன் பிரச்சனையை சொல்லு, அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. என் புருஷனை என்கிட்ட சேர்த்து வைப்பாரா சார்? நிச்சயமாக அவர் சேர்த்து வைப்பாருமா, பேசு. சரிங்க சார். சார் வணக்கம் சார். ம் நீங்கள் தானே பொண்ணம்மா? ஆமாம். உங்கள் புருஷனை பற்றி கேள்விப்பட்டீங்களா? அவ்வளவு உத்தமன்னு நினைச்சேன், இவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருக்கானே. நானும் என் பொண்ணு ஆதரவு இல்லாம நிக்கிறோமே சார். நிஜமாவே அவன் செய்யறது உங்களுக்கு எதுவும் தெரியாதா? சத்தியமா தெரியாதுங்க சார். என் மேலையும் என் பொண்ணு மேலையும் பாசமா தான் சார் இருப்பாரு. நிச்சயம் அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. அந்த பொம்பளை தான் சார் என் புருஷனை மயக்கி வச்சிருக்கணும். யாரு யாரு யார மயக்கினான்னு? அவன் உன்னை விட்டுட்டு அந்த பொம்பளை கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். போட்டோ பாத்தியா? ஐயோ என்ன பொம்பளை சார் அவ! இப்படி அசிங்க அசிங்கமா போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கா, பாக்க பாக்க பத்திக்கிட்டு வருது சார். தயவு செஞ்சு என் புருஷனை எனக்கு மீட்டு கொடுத்துருங்க சார், உங்க கால வேணாலும் விழற சார். பல வருஷமா அந்த விவகாரம் நடந்துகிட்டு தான் இருக்கு, உனக்கு எப்படிமா தெரியாம போச்சு? கட்சி வேலைன்னு எப்ப பார்த்தாலும் சென்னைக்கு புறப்பட்டு போவாரு சார். இப்படி இவ கூட கூத்தடிக்க போவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே சார். அந்த அமைச்சர் ஐந்து கரத்தானுக்கும் உன் புருஷனுக்கும் எந்த மாதிரி பழக்கம்? அவரு கட்டிட்டு வானா இவர் வெட்டிட்டு வருவாரு சார். அந்த அளவுக்கு அமைச்சர் மேல பெரிய பாசம் சார். அமைச்சருக்காக அடிதடிக்கும் போவானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இத பாரு, பொய் சொல்லாத. அவன் உனக்கு மட்டும் துரோகம் செய்யல, நிறைய தப்பான வேலையும் பார்த்துட்டு இருக்கான், அது தெரியுமா உனக்கு? ஐயோ என்ன சார் சொல்றீங்க? காயத்ரின்னு ஒரு பொம்பளை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இந்த டிவில எல்லாம் அடிக்கடி போடுவாங்களே, போலீஸையே ஏமாத்துற பொம்பளைன்னு அவளையா சார் சொல்றீங்க? அவளே தான். உன் புருஷன் அவ கூட சேர்ந்து ஒரு பொம்பளை சுட்டு கொண்டு இருக்கான், சின்ன பிள்ளைய கடத்தி இருக்கான். இன்னும் அவ கூட சேர்ந்தானா மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் போவான். இப்ப வரைக்கும் செஞ்ச தப்புக்கு 10-12 வருஷம் தண்டனை ரெடியா இருக்கு. இதுக்கு மேல அவ கூட போனானா வாழ்க்கை முழுக்க ஜெயில் தான். ஐயோ என்ன சார் சொல்றீங்க? தலையில இடிய தூக்கி போடுறீங்களே சார். அவ கூட உன் வீட்டுக்காரனை கோர்த்து விட்டதே அந்த அமைச்சர் ஐந்து கரத்தான் தான், அது உனக்கு தெரியுமா? அட பாவி, நாசமா போனவனே, அவனா இப்படி செஞ்சான்? அவனே தான். அவன் வாயால இதை சொன்னான். நீ என்னடான்னா அமைச்சருக்காக இவன் அடிதடிலாம் பண்ண மாட்டான்னு போய் சொல்ற? ஐயோ அவர் நிறைய பண்ணுவாரு சார். வேணாம் வேணான்னு படிச்சு படிச்சு நான் சொன்னேனே, என்னால கேக்குறதே இல்ல சார். இப்போ இவ்வளவு மோசமான நிலைமையில கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்படியே அந்த காயத்ரி கூட அலைஞ்சான்னு வையே, அவளை சுட்டு பிடிக்க ஆர்டர் வந்திருக்கு, கூடவே இவனையும் சுட்டு கொள்ள வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? ஐயோ ஐயோ சார், அப்படிலாம் ஒன்னும் செஞ்சிடாதீங்க சார், குடும்பமே நாசமா போயிடும் சார். அவன் அந்த காயத்ரி கிட்ட இருந்து வெளியே வந்து அப்ரூவ் ஆனான்னு வையே, அவனுக்கு தண்டனையும் குறையும், என்கவுண்டர்ல இருந்து தப்பிக்கவும் முடியும். சார் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார், எப்படி அந்த ஆள் அந்த பொம்பளை கிட்ட இருந்து வெளியில கொண்டு வரணும்னு சொல்லுங்க, அப்படியே நான் செய்யறேன் சார். அந்த ஆளு கிட்ட நான் பேசுறேன் சார். எப்படி பேசுவ? அவன் எந்த நம்பர்ல இருக்கான்னு உனக்கு தெரியலன்னு சொன்னியே? சத்தியமா தெரியல சார், அந்த ஆளோட நம்பர் எல்லாம் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். சரி அப்ப நான் சொல்றபடி சரியா? அப்படி செஞ்சா உன் புருஷன் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவான். சொல்லுங்க சார், நான் அப்படியே செய்யறேன். கவனமா கேட்டுக்க. சொல்லுங்க சார். நான் சொன்னபடி செஞ்சேன்னா உன் புருஷனை மீட்க முடியும். சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். ஐயா என்ன சொன்னாருமா? உங்க உதவியால ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னாரு. உடனே போலாமா சார்? சரிமா, உன் பொண்ணையும் கூட்டிட்டு வா போலாம். ஒரு நிமிஷம் சார். இனிமே நார்மல் ஆயிடும். டாக்டர் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? சளி காய்ச்சல் தான், அதான் மூச்சு விட முடியாம திணறி இருக்கா. ஓகே, இப்போ சரியா போயிடும். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? என்னமோ ஏதோ பயந்துட்டோம் டாக்டர். ரொம்ப நோ 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 ப்ராப்ளம். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நர்ஸ் உங்களை கூப்பிடுவாங்க. மாஸ்க் போடுங்க. Be careful. Okay madam. சார், உங்க ரெண்டு பேரையும் டாக்டர் கூப்பிடுறாரு. வசதியா சிஸ்டர், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. நான் இருக்கேன், நீங்க போங்க, பத்திரமா பாத்துக்கோங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க தான கூப்பிட்டீங்க. நானா? இல்லையே. டாக்டர் கூப்பிட்டீங்களா? என்னமா ஆளு ஆளுக்கு நான் கூப்பிட்டேன்னு வந்து நீங்க கொண்டே தனியா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. இல்ல இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க. ஏதோ தப்பா இருக்கு. டாக்டர், குழந்தை காணோம் டாக்டர். என்ன குழந்தை? குழந்தை இங்கதான் இருந்தது. நீங்க கூப்பிட்டதா சொல்லி ஒரு நர்ஸ் வந்து கூப்பிட்டாங்க, அதனால தான் டாக்டர் வந்தாங்க. காயத்ரியோட வேலையா தாங்க இருக்கும். டாக்டர், உங்க ரூம்ல கம்ப்யூட்டர் லேப்டாப் ஏதாவது இருக்கா? என் ரூம்ல லேப்டாப் சீக்கிரம் வாங்க. ஐயோ, இது போட்டு பாத்துக்கறேன். என்னடா பிரகாஷ், அப்படியே உயிரே போன மாதிரி கதறிக்கிட்டு இருப்பீங்களே. பொத்தி பொத்தி வளர்த்தீங்களே உங்க மகா பாப்பா, அவ இப்போ என்கிட்டதான் இருக்கா. நானும் யோசிச்சு பார்த்தேன், உங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரையா ஃபிக்ஸ் பண்ணி கொலை பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும். அதை யோசிச்சாலே ரொம்ப போர் அடிச்சுது. சோ எந்த உயிர் போனா உங்க மொத்த குடும்பமும் நடப்பணமா அலையும் யோசிச்சேன். அதான் ஓம் பொண்ண செலக்ட் பண்ண. அதிகபட்சம் ஒரு 2 hours, அதுக்குள்ள ஓம் பொண்ணு அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துருவா. என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னா நாமே. இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.